குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நான் மகாவிஷ்ணு பேசுகிறேன். இன்று நம்ம என்ன விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏழையாக இருப்பவர்கள் பணமே இல்லை அவங்க கையில் அப்படின்னா அவர்களால் நிம்மதியாக வாழவே முடியாதா? இதுதான் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய டாப்பிக்கு, டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம். முதல்ல நிம்மதி என்பதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் வாழ்க்கையில் ஏழைகளுக்கும் பணக்காரனுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன, ஏழைகள் எப்பேற்பட்ட ஒரு பிளஸ்டான ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வரும். முதல்ல நிம்மதி அப்படின்றது எப்போ வரும் அப்படின்றது கேட்டிங்கன்னா, நிம்மதி என்பது மன அளவில் தான் இருக்கே தவிர பண அளவில் கிடையாது. எனக்கு இவ்வளவு பணம் வந்தால் தான் நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறது, அது நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ப்ரீ ப்ரோக்ராமிங்கான ஒரு மைண்டு, சரிங்களா? அப்படி இருக்கிறப்போ ஒரு ஏழையாக ஒரு மனிதன் இருக்கிறான், ஒரு குடிசை வீட்டில் இருக்கிறான் அப்படின்னா, நிச்சயமாக அந்த ஏழை மனிதனால் ஒரு டாடா பிர்லாவை விட, இல்லை வந்து பார்த்திங்கன்னா முகேஷ் அம்பானியை விட, பில்கேட்ஸை விட 100 மடங்கு 1000 மடங்கு சந்தோஷமாக இருக்க முடியும், 100% இருக்க முடியும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன் அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு பணம் என்பது அவசியமே கிடையாது. ஏன்னா பணம் என்பது சேர 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 என்ன ஆகும்னா, கமிட்மெண்ட் என்பது ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகும். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சுமைகளை கமிட்மெண்ட்டில் சேர்த்துறீங்களோ, அது நீங்கள் இஎம்ஐ வாங்கி இஎம்ஐ கட்டினாலும் சரி, இல்லை இஎம்ஐ கட்டாமல் வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த வகையில் எந்த ரூபத்தில் அந்த கமிட்மெண்ட் இருந்தாலும் சரி, கமிட்மெண்ட் கமிட்மெண்ட்டு தான். அது எப்படின்னா, தேவையில்லாமல் ஒரு வெயிட்டை நீங்கள் தூக்கிக்கிற மாதிரி தான். அப்போது அதுக்கு நீங்கள் பணமே சம்பாதிக்கக்கூடாது அப்படின்னு கேட்டால், உங்களை நான் பணமே சம்பாதிக்க வேணான்னு சொல்லலை. ஆனால் பணக்காரர்களை பார்த்து, கோடீஸ்வரர்களை பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறானே, நம்ம இன்னும் ஏழையாகவே இருக்கமே ஏழையாகவே இருக்கமே அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாதீர்கள், கஷ்டப்படாதீர்கள். ஏன்னா நிம்மதி என்பது பணக்காரர்களை விட ஏழையிடம்தான் அதிகம் உள்ளது. மேபி அவங்கக்கிட்ட வறுமை இருக்கலாம், ஆனால் வறுமையில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லாமல் இருக்காங்கன்றது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வறுமையில் இருப்பவர்கள் கூட ஒரு 3 வேளை இருக்குன்னா ஒரு வயிறு கஞ்சி குடிச்சிட்டு கூட நிம்மதியாக இருக்கக்கூடிய பல குடும்பங்கள் இன்றும் நமது தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. கமிட்மெண்ட் என்றைக்கு ஒரு மனிதனுக்கு ஜாஸ்தி ஆகுதோ, அந்த கமிட்மெண்ட்டோடு சேர்ந்து அந்த பிரச்சனைகள் என்பது கூட வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் கோடீஸ்வரன்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல லக்ஸரியான காரில் போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காருக்கு பின்னாடி ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்கும். இஎம்ஐ கமிட்மெண்ட் இல்லைனா கூட அந்த காரை விட்டுறாமல் பாதுகாத்துக்கணும். நம்ம இன்றைக்கி நல்ல ஒரு வசதியான நிலமையில் இருக்கிறோம் கோடீஸ்வரனா, மறுபடியும் நம்ம வந்து சமுதாயத்தில் ரொம்ப கீழான ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம போயிட்டோன்னா மறுபடியும் எப்படி மேலே வர்றது, நம்மளோட கெத்து என்ன ஆகுறது, நம்ம மரியாதை என்ன ஆகுறதுன்றக்காக கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு அந்த பணத்தை பிடிச்சி வச்சுக்கணுன்ற அந்த அர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே அவங்களோட நிம்மதியை கொஞ்சம் கொஞ்சமாக இழப்பாங்க. ஆனால் இந்த ஏழைகள் அப்படின்றவங்க 2 வகையாக பிரிக்கலாம். நான் தன்னிறைவோடு வாழக்கூடிய ஏழைகள், ஏழைகளில் இன்னொரு வகை இருக்குது, என்னென்னா எனக்கு பணம் வேணும் நினைக்கக்கூடிய ஏழைகள். இந்த பணம் வேணும் நினைக்கக்கூடிய ஏழைகள் தேவைக்கு அளவான பணம் கிடைக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. எப்போ உங்களோட பேராசைகளுக்கு பணமும் பொருட்செல்வமோ போதுமென்ற மனமே பொன் செய்யும் வருதுன்றாங்க. ஆனால் அந்த போதுமென்ற மனத்தை தாண்டி நீங்கள் பொருட்களை தேடணும்னு நினைக்கிறப்போ, பணத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறப்போ, கண்டிப்பாக அதற்குண்டான கமிட்மெண்ட்ஸ் பல ரூபங்களில் வரும், சரிங்களா? இதை தான் வந்து பார்த்திங்கன்னா பல எக்ஸாம்பிள்ஸை சொல்லலாம். இப்போது விஜய் மல்லையான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த அரசியல் பிரச்சனைகள் மற்ற விஷயங்கள் அதெல்லாம் விட்டுருங்க, அவர் பணத்தை எடுத்துகிட்டு போனாரா எடுத்துகிட்டு போகலையா அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, சம்வாட் அவர் சம் ப்ராப்ளமில் இருக்க தானே செய்கிறாரு, நம்ம அதை தான் நம்ம காமனாக நம்ம பார்ப்போம். அப்போ விஜய் மல்லையான்னு கூடிய ஒரு மனிதர் அவ்வளோ கோடி சொத்தும் இருந்தும் கூட ஏன் இன்னும் பிரச்சனைகளில் இருக்கிறாரு, ஏன் இவ்வளோ கான்ட்ரவர்சியில் இருக்கிறாரு? விஜய் மல்லையா மட்டும் இல்லை, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோடீஸ்வர பிம்பத்தில் இருக்கக்கூடிய பல மனிதர்கள் பல கான்ட்ரவர்சிகள் பல பிரச்சனைகள் பல டென்ஷன்கள் பல கவலைகள் இருக்காங்க. இது காரணம் என்ன? அப்போ பணம் வைத்திருப்பவர்கள் எல்லாருமே நிம்மதியாக இருக்காங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. தன்னிறைவு பெற்ற ஒவ்வொரு மனிதனும், தன்னிறைவு பெற்ற மனிதர்கள் மட்டும்தான் இன்றைக்கி நிம்மதியாக இருக்காங்க. நிம்மதின்றது எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் வராது. ஏன்னா நிம்மதின்ற மெட்டீரியல் இறைவனோட மெட்டீரியல், அது தன்னிறைவு அடைந்தவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். பல பேர் இன்னும் தன்னிறைவு கூட வேணுங்கிற விஷயம் கூட அடையாமல் இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்களும் அந்த நிம்மதி அப்படின்ற ஸ்டேட்டை அடைஞ்சிருக்காங்க. அப்போது ஏழைகளாக இருக்கக்கூடிய மனிதர்கள், ஏழைகளாக வாழக்கூடிய மனிதர்கள், நீங்கள் என்ன நினைக்கலாம் அப்படின்னா, மனிதனுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேவை என்று பார்த்தீங்கன்னா, உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் இது போதுமானது. எப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை தாண்டி
எனக்கு ரொம்ப அதிகமான ஆசைகள் இருக்குன்னு உங்களோட தேடல்கள் ஆரம்பிக்குதோ, தேடல் எப்போ ரொம்ப பெருசாகுதோ அப்போ உங்களோட விஷன் ரொம்ப பெருசாகும். விஷன் ரொம்ப பெருசாகும் போது பல பேரை மீட் பண்ண வேண்டியது வரும். பல மனிதர்களை மீட் பண்ணும்போது பல கேரக்டரை சந்திப்பீங்க. பல கேரக்டரை சந்திக்கும் போது அது பலவிதமான பிரச்சனைகளை உங்களுக்கு உங்கள் வாழ்வில் மிகவும் மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து விடும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏழையாய் பிறந்து ஏழையாய் சாவதும் குற்றமல்ல, ஏழையாய் பிறந்து பணக்காரனாக சாவதும் குற்றமல்ல. ஆனால் எது குற்றம்னு கேட்டிங்கன்னா, ஏழையாய் பிறந்து பேராசை கொண்டு நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னா அதுதான் மிகப்பெரும் குற்றம். ஏன்னா உங்கள் உயிருக்கு நீங்களே தீங்கு விளைவிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு தண்ணீரை அடையாது, அதை அடையணும், அதை அடையணும், அதை அடையணுன்ற நோக்கத்தில் வாழ்க்கையில் டெய்லி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காவைத்து கஞ்சியில் உங்களுக்கு சந்தோஷம் கிடச்சிரும், அந்த நிம்மதி உங்களுக்கு கிடைக்காது. உங்கள் மகள் உங்களை அன்பா அப்பா அம்மானு கூப்பிட்றதுல அதில் உங்களுக்கு சந்தோஷம் கிடச்சிரும், அதில் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காது. நீங்கள் நிம்மதியாக ஒரு டிவி சேனல் மாற்றினீங்கன்னா அந்த டிவி பார்க்குறதுல உங்களுக்கு சந்தோஷம் கிடச்சிரும். ஆனால் பேராசையில் நீங்கள் போகும்போது அதுலேயும் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காது. ஏன்னா இந்த அப்பான்னு கூப்பிட்றதுல இருக்கக்கூடிய அந்த இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த டைமில் உங்களோட மனம் எதை ஆக்குப்பை பண்ணிடுறோம்னா, இன்னும் நான் பணம் சம்பாதிக்கணும், இன்னும் நான் சம்பாதிக்கணும், இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும், பெரிய இடத்துக்கு போகணும், பெரிய இடத்துக்கு போகணும்னு சொல்லி கடைசியில் அது சுடுகாட்டுக்கே கொண்டு போய் விட்டுறோம். நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக ஆனாலும் கூட பல பிரச்சனைகளை டிசீசஸ் ஆகும், மன அளவுலேயே அது கொண்டு வந்து விட்டுரும். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, உங்களுக்கு சிம்பிளாக நான் சொல்கிறேன். இது ஒரு சின்ன ஒரு கதையில் சொல்லுவாங்க. ஒருத்தர் என்ன பண்ணாரா, மிக ரொம்ப ஏழ்மை நிலையில் இருந்த ஒரு ஏழை ஒருத்தர் என்ன பண்ணார், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியாவது நான் கோடீஸ்வரன் ஆகணும்னு சைக்கிள் வாங்கினார். அப்புறம் சைக்கிள் வாங்கி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அங்கே இங்கே உழைச்சி உழைச்சி அவரோட உடல் உழைப்பெல்லாம் போட்டு ஒரு 35 வயசில் என்ன பண்ணார்னா, ஒரு 2-வீலர் வாங்கிட்டார். அப்புறம் இன்னும் விடக்கூடாது, கார் வாங்கணும், கார் வாங்கணும், கார் வாங்கணும். ஒரு 40 வயசில் ஒரு மாருதி கார் ஒன்று வாங்கிட்டார். இன்னும் விடக்கூடாது, இந்த ஆடி கார்னு சொல்கிறாங்க அதையும் நான் வாங்கி ஆகணும்னு சொல்லி உடல் உழைப்பெல்லாம் போட்டு இஎம்ஐயை வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி அந்த கடனை கட்டி நல்ல ஒரு வீடு கட்டி என்ன பண்ணுறாரு, ஒரு 55 வயசில் ஒரு ஆடி கார் வாங்கிடுறாரு. எப்போ 20 வயசில் போராட ஆரம்பித்தாரோ 55 வயசில் ஆடி கார் வாங்கிடுறாரு. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ என்னென்னா, ஒரு நாள் ஆடி காரில் அப்படி ஜாலியாக அப்படி போயிட்டுருமா, தலை கிருகிருன்னு சுற்றுது, அப்படியே மயக்கம் போட்டு விழுகிறாரு. டாக்டர் செக் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலில். என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து சுகர் பிரச்சனை வந்துடுச்சு, அது போக ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டெய்லியும் ஒரு 10 கிலோமீட்டர் நீங்கள் வந்து சைக்கிள் மிதிங்க, அப்போனா தான் உங்களுக்கு இந்த பாடி மறுபடியும் கண்ட்ரோலுக்கு வரும் அப்படின்றாங்க. அப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, 55 வயசில் ஆடி கார் வாங்கினாலும் கூட ஆடி காரில் போனால் ஹெல்த்து கிடையாது அப்படின்றத உணர்ந்து மறுபடியும் சைக்கிளே மிதிக்க ஆரம்பிச்சிட்டார். மறுபடியும் ஜீரோக்கு வந்துட்டாரா? என்ன தான் சொத்து இருந்தாலும் பணம் இருந்தாலும் அந்த நிம்மதி அந்த வெல்த்துன்றது ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். அப்போது அந்த அர்ஜில் அந்த வேகத்தில் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கீங்க, குதிரைக்கு கடிவாளம் கட்டி விட்ட மாதிரி. அப்படின்னா மேபி நீங்கள் பணத்தை சம்பாதிக்கலாம், பல அதிசயங்கள் இந்த உலகத்தில் பண்ணலாம், பேர் அடையலாம், புகழ் அடையலாம், எதை வேணாலும் அடையலாம். ஆனால் நிம்மதி என்பதை அடையவே முடியாது. ஏன்னா வாட் நெக்ஸ்ட், அடுத்தது என்ன, அடுத்து இதோட பெருசு என்ன, அடுத்து இதோட பெருசு என்னன்னா போயிட்டே இருப்பீங்களே தவிர நிம்மதி என்பது கடைசி வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ ஏழையாக பிறக்கிறீங்கன்னா ஏழையாக கூட நீங்கள் இறக்கலாம், தவறே கிடையாது. நிம்மதியாக வாழ்ந்தீர்களா, இதுதான் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு விஷயம். ஏன்னா பல கோடீஸ்வரர்கள், பல மில்லியனர்ஸ், பல பில்லியனர்ஸ் கூட இன்றைக்கி நிம்மதின்ற மெட்டீரியல் அவங்கக்கிட்ட கிடையாது. நிம்மதிக்காக தேடி ஓடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, காடு மேடெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, சாமியார்கள் பக்கத்தில் போய் விழுந்துக்கிட்டு இருக்காங்க, உண்மையான சாமியார்களோ போலி சாமியார்களோ, ஆனால் தேடிக்கிட்டு இருக்காங்க அவங்க நிம்மதிக்காக. இதுதான் இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. ஸோ ஏழைகள் யாரும் கவலைப்படணுன்ற அவசியமே கிடையாது, டென்ஷன் ஆகணுன்ற அவசியமும் கிடையாது. ஏழ்மை நிலை என்பது ரொம்ப கேவலமான சீப்பான சுச்சுவேஷனும் கிடையாது. நிம்மதியோடு வாழ்கிறீர்களா, இதுதான் முக்கியமான மனநிலை. உங்களுடைய அந்த மைண்ட் செட் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியை தீர்மானிக்கும். ஸோ இதை புரிஞ்சு வாழ்ந்தீங்கன்னா தன்னிறைவோடு வாழுங்க, இருக்கக்கூடிய வாழ்க்கையை மிக அருமையாக நிம்மதியாக வாழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.